கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் துவக்கப்பட்டு 60 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் இப்போது கடந்த 22ஆம் தேதி ஏற்பட்டிருக்கிற வாயு கசிவு என்பது நள்ளிரவில் ஏற்பட்டதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்கிற ஒரு பெரும் பீதி ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நிபுணர் குழுவை அனுப்பி அவர்களை பாதுகாத்தது என்பது பாராட்டத்தக்கது. ஆனால் அந்த கடலுக்குள் 50 மீட்டர் தூரத்தில் தான் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 500 மீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்று விதியில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது எப்படி அந்த கசிவு வருகிறது என்ற செய்தியே அரிதிலும் அரிதாக வெளிவருகிறது என்று சொன்னால், அங்கே டேங்கினுடைய கொள்ளளவு 90,000 டன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏதேனும் அசாதாரண ஒரு சூழலில் பெரிய பாதிப்பு என்று பார்த்தால் சென்னை நகரமே அழிந்துவிடும் அபாயம் இருக்கிறது. ஆகவேதான் மக்கள் மிகப்பெரும் அளவுக்கு பயப்படுகிறார்கள். 90,000 டன் கொள்முதல் ஒரு நாளில் செய்ய வேண்டுமா, அங்கு சேமிக்க வேண்டுமா என்பதை இந்த விவரக்குறிப்பில் தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே அதனுடைய அளவை குறைப்பதற்கு என்ன செய்வது? பொருத்தமாக 50 மீட்டர் என்பதை 500 மீட்டர் தூரத்தில் அதில் அமோனியம் குளோரைடினுடைய தொட்டியை சேமிப்பு கிடங்கை அமைப்பதற்கு என்ன செய்யலாம்? அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் என்கிற ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே ஸ்டெர்லைட்ல நம்ம தொடர்ந்து பேசி பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமான சூழலை அடைய வேண்டிய நிர்பந்தம் வந்தது. மீண்டும் இப்போது ஸ்டெர்லைட்டை திறப்பார்களா என்கிற விவாதம் வருகிறது. ஸ்டெர்லைட்டும் நிராகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை. அம்மோனியம் குளோரைடு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அந்த கிடங்கை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.